இங்கே மார்கழி பெருவிழா அம்மாப்பேட்டையில் நடந்திருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் 30 நாட்கள், 31 ஆண்டுகள் 30 நாட்கள். அப்படின்னா 930 நாட்கள் இங்கே இந்த விழா நடந்திருக்கு இல்லையா? எனக்கு கணக்கு சரியாக வரலையா? அப்போ 31 வருஷம், ஒவ்வொருதும் 30 நாள், எவ்வளோ வருது? என்னை விட வீக்கா ஒருத்தருக்கிறாருன்னு எனக்கு ஒரு மகிழ்ச்சி தான். 930 நாட்கள்னா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் விழா நடக்குதுன்னா 1860 மணி நேரம் இந்த மேடையில் பேசியிருக்கிறாங்க. நீங்கள் அதில் இப்போ ஒருவேளை சில பேர் சீக்கிரம் முடிச்சிருப்பாங்க அப்படி இப்படின்னு கழித்தாலும் மிக குறைந்தது 1500 மணி நேரங்கள். இப்போ இது 1500 மணி நேரம்னு பார்க்கக்கூடாது. இப்போ நான் 1 மணி நேரம் பேசுகிறேன்னா இது 1 மணி நேரம், 500 பேர் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது 500 மணி நேரம் செலவாயிருக்கு. அப்போ இந்த 930 நாட்கள் இந்த மண்டபத்தில் எத்தனை பேர் வந்திருப்பாங்க? வந்தவங்களே வந்திருப்பாங்க, வராதவங்க வந்திருப்பாங்க. அப்படி பார்த்தால் 1000கணக்கான மணி நேரங்கள் தூய்மையான கருத்துக்கள் உச்சரிக்கப்பட்ட மேடை இந்த மேடை இல்லையா? தூய்மையான சொற்கள். இதில் என்ன நல்லது, இதில் என்ன பயன் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். குறைஞ்சது தாய்மார்கள் இல்லை ஆம்பளையும் கூட வச்சுங்க, சீரியல் பார்க்காம இருக்காங்களே, அதுவே பெரிய விஷயம் இல்லை. யாரையும் திட்டுறதில்லை, ஒரு தப்பான எண்ணம் வர்றதில்லை இல்லையா? இந்த நேரம் இங்கே இருக்க நேரத்தில் யாரை பற்றியாவது தப்பாக நினைக்கிறோமா? இல்லையே. நல்ல சிந்தனைகள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய மணி நேரங்கள். எத்தனை பேருக்கு எத்தனை பெருமக்களுடைய பேச்சு ஆறுதல் தந்திருக்கும், ஆறுதல் தந்திருக்கும்ல, இது நமக்கு சொல்கிற மாதிரி இருக்குதேன்னு. இப்போ என்னெல்லாம் விட்டுருங்க, எவ்வளோ பெரியவங்க பேசின மேடையில் அவங்க பேசும்போது இது நமக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி இருக்கே, நமக்கு வழிகாட்டுற மாதிரி இருக்கே, நம்ம பண்ண தப்பை குத்தி காட்டுற மாதிரி இருக்குதே, நம்ம சோர்ந்து இருக்கிறமே, நமக்கு ஊக்கம் தர்ற மாதிரி இருக்கேன்னு பெருமக்கள், அத்தனை பெருமக்கள் மேடையிலே பேசிய இந்த மேடை சொற்கள் மந்திரமாக உச்சரிக்கப்பட்ட சொற்கள் இந்த மேடையிலே இருந்து வந்ததுன்றது தான் சொல் என்னும் மந்திரம். அது காரணம் ஒன்று சொல்கிறோம் பாருங்க. எல்லா கலைகளும் சிறப்பானவை. ஒருத்தர் வரைகிறார்னு வைங்க, ஓவியம் சாதாரணமாக எல்லாரும் வரைஞ்சிட முடியுமா? சிற்பம், சிற்பக்கலை எல்லாராலையும் செதுக்கிட முடியுமா? ரொம்ப அழகாக சிற்பம் செதுக்கிறவரை ஒருத்தர்கிட்ட கேட்டாங்க, எப்படிங்க இவ்வளோ அழகாக செதுக்கிறீங்க, முருகன் சிலைனா அவ்வளோ அழகாக இருக்கு, அம்மன் சிலைனா அவ்வளோ அழகாக எப்படி செதுக்கிறீங்க? அவர் சொன்னார், அதெல்லாம் ஒன்றுமே கஷ்டம் இல்லைங்க, ஒரு கல்லை பார்த்தா உள்ள முருகன் தெரிவார், தேவையில்லாததெல்லாம் விளக்கிக்கிட்டே வருவேன், முருகன் வெளியே வந்துடுவார்னார். வாழ்க்கையும் அதாங்க, நம்மகிட்ட இருக்கிற தேவையில்லாததை விளக்கிக்கிட்டே வந்தோம்னா நம்மளும் உண்மையான ஆள் யாருன்னு வெளிப்பட்டுருவோம். சிற்பி அதை காட்டுறாங்க, சாதாரண கலையா? பாடுறாங்க, சாதாரண கலையா? ஆனால் வேறு எந்த கலைக்கும் இல்லாத ஒரு கடமை பேச்சுக்கும் எழுத்துக்கும் இருக்கிற, அது என்னன்னா, இப்போ ஒரு சிற்பியை எப்படி சொல்லுவோம்? சிற்பக்கலைஞர், ஓவிய கலைஞர், சிறந்த பாடகர், பேச்சாளராக பேச்சாளர், பேச்சு கலைஞர்னு யாரையும் சொல்கிறதில்லை, எழுத்து கலைஞர்னு யாரையும் சொல்கிறதில்லை, பேச்சாளர்னா பேச்சை ஆளுகிறவர்னு பொருள். சிற்பக்கலைஞரை சிற்ப ஆளுநர் நான் சொல்கிறோம் இல்லை, பேச்சையும் எழுத்தையும் தான் ஆளணும்னு நம்ம முன்னோருங்க சொன்னாங்க. பேச்சாளர், எழுத்தாளர், ஆளுகிறாய். ஏன், ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் போதும், ஒரு நல்ல சிற்பியை பார்த்து நல்ல சிற்பம் செய்கிறாருங்க, ஆனால் சிற்பம் செய்கிற மாதிரி அவர் நடக்கிறது இல்லைன்னு பேசுவோமா? நல்லா வரைகிறாரு, வரைகிற மாதிரிலாம் அவர் நடக்கிறது இல்லை, ஆனால் பேசுகிறாருங்க, பேசுகிற மாதிரி நடக்கிறது இல்லை, சொல்கிறோமா இல்லையா?
எழுதுறாரு. எழுத்துக்கு அவர் வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லையே. அப்போ பேச்சும் எழுத்தும் சிந்தனைகளை கருத்துக்களை தரக்கூடியதனால் இந்த ரெண்டு கலைக்கும் சமூக கடமை இருக்கிறது. மற்ற கலைகளுக்கு இல்லாத கடமை பேச்சாளர்களுக்கு எழுத்தாளர்களுக்கு இருக்கிறது. அதனால தான் மேடையில் இந்த மாதிரி மேடையில் நல்ல கருத்துக்கள் உச்சரிக்கப்படுகிற போது பெருசு. இன்னொன்று வச்சுக்கோங்க, பேசுகிறவெல்லாம் பேச்சாளர் இல்லை. சில பேர் விட்டிங்கன்னா அறிவுரையாக சொல்லுவான் தெரியுமா, நீங்கள் சும்மா இருந்து ஏதாவது கவலை தான் என்னை கேட்டிங்கன்னான்னு ஆரம்பிப்பான். ஒன்று தான் கேட்கவே இல்லையே. சில பேர் அப்படி கேட்பான் பாருங்களேன், என்னை கேட்டால் உன்னை யார் கேட்டால் அறிவுரையாக சொல்லிக்கிட்டு இருப்பான். இந்த நாய் வந்து குறைக்கும் இல்லையா, குறைச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல ஒரு நாய் குறைச்சா இன்னொரு நாய் அங்கேருந்து குறைக்கும், இங்கேருந்து இன்னொரு நாய் குறைக்கும். அவ்வளோ ஒற்றுமை இதுகளுக்குள்ள காரணம் இருக்கோ இல்லையோ, ஒன்று குறைச்சா இன்னொன்று குறைச்சிரும். ஒரு நாய்க்கு தலைவர் ஆகணும்னு ஆசை வந்துருச்சு. அதுக்கு என்னடா பண்ணுறதுன்னா அறிவுரை சொல்லலாம். ஒரு ஒரு நாயாக பார்த்து சொல்லிச்சு, நம்ம குறைக்கக்கூடாது, தப்பு இல்லையா. அதனால தானே ஜனங்க நம்மளை கல்லெடுத்து அடிக்கிறான். எவனோ வண்டியில் போகிறான், அதை பார்த்து குறைச்சிக்கிட்டே ஓடுற பின்னால். நீங்கள் பார்த்துருக்கீங்களா, சில கார் போவோம், நாய் குறைச்சிக்கிட்டே ஓடும். கார் போனோடனே தான் குறைச்சதுனால தான் போதுன்னு சந்தோஷமாக திரும்பி வரும், குறைச்சிக்கிட்டே பின்னால். இப்போ நாய் அறிவு இதெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது. ரெண்டு மூணு நாயாக சேர்த்து சொல்லிச்சு, நிறைய பேர் நிறைய நாயை உட்கார வச்சு சொல்லிச்சு. அறிவுரையாக சொன்ன உடனே எல்லா நாயும் கொஞ்சம் யோசிக்குது, அவன் கரெக்டு தானே, எதுக்கு குறைப்பானேன்னு. கொஞ்சம் நாள் போனோடனே இந்த நாயிங்க குறைக்கிறத நிறுத்திடுச்சு, ஊரே அமைதியாக இருக்கு, ஒரு நாயும் குறைக்கிறது இல்லை. இப்போ இந்த தலைவர் நாய் இருக்குது பாருங்க, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ இதுக்கு இருந்த முக்கியத்துவம் குறைஞ்சி போச்சு. இவ்வளோ நாளைக்கு முன்னால் தலைவர் வராரு, அவர் நல்ல கருத்து சொல்லுவார், இப்போ தான் எதுவுமே குறைக்கிறது இல்லையா. இவருக்கு முக்கியத்துவம் குறைஞ்ச உடனே இந்த நாய் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருட்டாக மறைவாக ஒரு இடத்துல போய் குறைச்சி, எது குறைக்கக்கூடாதுன்னு சொன்ன நாய் குறைச்ச உடனே ஊரே லொல்லொல்னு குறைச்ச உடனே இது மறுபடியும் வெளியே வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சது, குறைக்கக்கூடாது அமைதியாக இருக்கணும். எதுக்கு இதை சொல்லுவாங்கன்னா, அறிவுரை சொல்கிறதுனா சில பேருக்கு அவ்வளோ ஆனந்தம். யாருக்கு வேணால் அறிவுரை சொல், நம்ம பின்பற்றமோ இல்லையோ அறிவுரை. ஆனால் மேடையிலே பேசக்கூடிய பெருமக்களுடைய கருத்துக்களை கேட்பதற்கு பாருங்கள் சாதாரணம் இல்லை. குன்றுக்குடி அடிகளார் பெரியவங்களை தான் கேட்டேன், அவங்க இங்கே வர வாய்ப்பு இல்லாமல் போச்சு போல. குன்றுக்குடி இப்போ இருக்கவங்க இல்லை, அவங்க பேச்ச நீங்கள் பல பேர் கேட்டிருப்பீங்க இல்லையா. நான் வந்து மாணவனாக இருக்கிறேன், கல்லூரி மாணவனில் முதல் ஆண்டு படிக்கிறேன். சென்னையில் தாம்பரம் கிறித்தவ கல்லூரின்னு ஒரு கல்லூரி, ரொம்ப புகழ் வாய்ந்த கல்லூரி, MCC மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ். அங்கே ஒரு பட்டிமண்டபம் நடக்குது, அடிகளார் நடுவராக இருக்கிறார், குன்றக்குடி அடிகளார். ரெண்டு அணியிலையும் புகழ்பெற்ற பேச்சாளர்கள் இருக்காங்க. நான் என்னுடைய அணிக்கு தலைவராக இருந்தவர் நிறைய பகுத்தறிவு சிந்தனைகளில் ஊர்ன ஒரு அரசியல்வாதி, அவ்வளோ அழகாக பகுத்தறிவு சிந்தனை பேசுவார். அவர் எனக்கு அணித்தலைவர். அந்த அணியில் மூணாவது பேச்சாளர் நான் உட்காந்துருக்கேன். நிறைய மாணவர்கள் பட்டிமண்டபம் தொடங்கிச்சு, அடிகளார் பேசி முடித்தார். எங்கள் அணித்தலைவர் பேசும்போது எனக்கு தலைப்பு கூட ஞாபகம் இல்லை, ஆனால் எங்கள் அணித்தலைவர் சொன்னார், இந்த உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்லுவேன்னு ஒரு பழமொழி உண்டு. யார் அவர் பேசுகிறார், எங்கள் அணித்தலைவர். நம்ம நண்பர்களை வச்சு தான் நம்ம யாருன்னு முடிவு பண்ணுவாங்க. இப்போ உன் நண்பன் யாருன்னு கேட்டால், இப்போ அருட்செல்வர் ஐயா இல்லை ஐயா இவங்க பெரியவங்க இப்படி சொன்னால் சரி, அதை விட்டுட்டு முடிச்சவிக்கு முன்சாமி, சோறு எடுக்குதுக்கிற கந்தன், ரிக்ஷா எடுக்கிற முனியன், இந்த மாதிரி சொன்னால் இந்த நட்புக்கு என்ன பெருமை அப்படின்னு பேசினார். மாணவர்கள் ஒரே கைதட்டு, எனக்கும் எங்கள் அணித்தலைவர் சிறப்பாக பேசிட்டார் அப்படின்னு சந்தோஷம். அவர் பேசிட்டு உட்கார்ந்தாருங்க. அடிகளார் அடுத்த பேச்சாளரை பேசுறதுக்கு முன்னால் இந்த பகுத்தறிவு பேச்சாளரை போட்டு கிழிச்சிட்டார். என்ன சொன்னார், என்ன நீங்கள்லாம் பகுத்தறிவு பேச்சாளர்னா மேடையிலேயே யார் நண்பர்னு சொல்கிறீங்க, உங்கள் கருத்து நல்ல கருத்து, சோரேறி குதிக்கிறவன், முடிச்சவிக்கு முன்சாமி, பிளேடு கந்தன், இதெல்லாம் சரி, ரிக்ஷா இழுக்கிற முனியனை கொண்டு நீங்கள் எப்படி அதில் சேர்க்கலாம். ரிக்ஷா இழுப்பது ஒரு தொழில், உழைத்து பிழைக்கக்கூடிய தொழிலாளியை நீ எப்படி மேடையிலே மட்டமாக பேசலாம், நீ என்ன பகுத்தறிவு பேச்சாளர்னு மேடையிலேயே கேட்டார் குன்றக்குடி அடிகளார்.
பாருங்க, இந்த மேடைனா அவ்வளவு புனிதமானதுன்னு நினைச்ச பெரியவர்கள் தப்பான வார்த்தை ஒன்று கூட சொல்லிடக்கூடாது. யாரும் வாரியார்சாமி பேச்சை ரொம்ப கேட்டிருப்பீங்க இல்லையா? அதாவது அவர் வந்து லௌகீகத்தில் வாழ்ந்தாலும் உண்மையான துறவி. மேடையில் அவர் பேசுகிறாருன்னா அந்த அவர் பேசுகிற ஒவ்வொரு சொல்லும் இன்னைக்கு அதை கேட்டவங்களுக்கும் ஞாபகப்படுத்தி பார்த்தா எப்படி தங்களுக்கு அது வந்து ஒரு வழிகாட்டியாக இருந்ததுன்னு தெரியும். அவர் வாழ்க்கையை அப்படி வாழ்ந்தார். ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க, அவர் வந்து இந்த கந்தசஷ்டி விரதம் சமயத்தில் அப்படி கொலப்பட்டுன்னு இருப்பார், சாப்பிடவே மாட்டார். அப்போ வெளியூரில் ஏதோ உபன்யாசத்துக்கும் இருக்கிறார். கந்தசஷ்டி விழா முடிகிற அன்னைக்கு அவருக்கு பயணம், பகல் நேர ட்ரெயின். அன்னைக்கு தான் பூஜையை முடிச்சுட்டு சாப்பிடணும், ஆனால் ட்ரெயினுக்கு நேரம் ஆயிடுச்சு. ஒரு நண்பர் வீட்டில் தங்கியிருக்கிறார் பாருங்கள். அந்த வீட்டில் இருந்த வேலை செய்கிற பையன் உதவியாளனை கூப்பிட்டு, தம்பி ட்ரெயினுக்கு லேட் ஆகிடுச்சு, நான் பூஜையை முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவேன், நீ என்ன பண்ணு, ரெண்டு ஆப்பிளை எடுத்து தோலை சீவி நறுக்கி ஒரு பொட்டலமாக கட்டி வச்சிரு, நான் ட்ரெயினில் போகும்போது சாப்பிட்டுக்கிறேன்ட்டார். முடிஞ்சுது. இப்போது ட்ரெயினில் ஏறி உட்காந்தாச்சு, ட்ரெயின் கிளம்பிருச்சு, எல்லோரும் வழி அனுப்பிட்டாங்க. இத்தனை நாள் ஒரு 6-7 நாள் கொலப்பட்டினி இருந்து எவ்வளவு பசியோடு இருப்பாங்க. இவர் இந்த பொட்டலத்தை எடுத்து பிரித்தா வாழைப்பழ தோல், இது நம்ம ஆப்பிள் தோல் தான் இருக்குது. அவர் என்ன சொன்னார், ரெண்டு ஆப்பிளை எடுத்து தோலை சீவிட்டு நறுக்கி பொட்டலமாக கட்டுன்னு. இவன் என்ன நினச்சான், சாமி ஆப்பிள் தோல் சாப்பிட்ற சாமி போல தெரியுதுன்னு. தோலை சீவி ஆப்பிள் பழத்தை வீட்டில் வச்சுட்டு சீவன தோலெல்லாம் பொட்டலம் கட்டி கொடுத்துட்டான். உங்களுக்கோ உங்களுக்கு கோவறதோ இல்லையோ, எனக்கு அடக்க முடியாமல் தான் கோபம் இருக்கு. வாரியார்சாமி அதை பார்த்துட்டு சிரிச்சாராம். சிரிச்சுட்டு சொன்னாராம், ஏம்பாடு இன்னைக்கு ஒரு நாளோட போச்சு, இவனை வேலைக்கு வச்சிருக்கிறாரே அவர் என்ன பாடுபடுவார்னு நான் நினச்சி பார்த்தேன். இன்னைக்கு முருகன் எனக்கு இதான் சாப்பாடுன்னு விதிச்சிட்டான். அப்படி கனிந்த மனமாக வாழ்ந்தவர். அவர் பேச்சை கேட்டவங்களுக்கு தெரியும், மேடையில் சில சமயத்தில் அவர் எல்லாரையும் கிண்டல் பண்ணுவார், எல்லாத்தையும் தாக்கி பேசுவார், பெண்களை சில சமயம் கொஞ்சம் கிண்டல் பண்ணுவார் ஒரு அன்பு காரணமாக, அது தெரியும் உங்களுக்கு. ஒரு கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கார், இப்படி பெண்களை ஏதோ ஒன்று சொல்கிறார், ஒரு அம்மா தூரம் இருந்து எழுந்திரிச்சு திடீர்னு கோபத்தில், ஏன் சாமி எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்கள் பொம்பளைங்களை இப்படி குறைச்சி பேசுகிறீங்கன்னு கூட்டத்தில் கத்திருச்சு. ஏன் இப்படி பேசுகிறீங்க பொம்பளைங்களைன்னு, எங்கே அவர் அவ்வளோ அமைதியாக பேசுகிறவர், உக்கார் ஒரே குரல். இவர் போட்ட சத்தத்தை கேட்டு எல்லாம் பயந்துட்டாங்க, இப்படி சாமி கும்பிடுதான் அந்த மாதிரி கம்முன்னு உட்காந்துச்சு. அடுத்த செகண்ட் சொன்னார் பாருங்கள், இவ்வளோ பெரிய கூட்டத்தில் என்கிட்டயே இப்படி பேசுகிறியே, வீட்டில் உன் புருஷனை என்ன பாடுபடுத்து நீ. அவர் சொல்கிறார், பாராட்டுக்குரியவர் யார், பாராட்டுக்குரியவர் யார். வாரியார்சாமி மேடையில் சொல்கிற சொல், வணக்கத்துக்குரியவர் பாராட்டுக்குரியவர் யார். நிறைய படித்தவர்கள் அல்லர், நிறைய பணம் வச்சிருக்கவங்க இல்ல, பதவியில் இருக்கிறவங்க இல்ல, வயசானவங்களும் இல்லை. அப்ப மதிப்பதற்கும் பாராட்டுவதற்கும் உரியவர் யார் என்றால், வாரியார்சாமி சொன்னார், யார் பிறரை பற்றி பின்னால் குறை சொல்லாமல் இருக்கிறாரோ அவர்தான் பாராட்டுக்குரியவர், மதிக்கத்தகுந்தவர். சொல்லும் மந்திரம் இல்லையாது. ஒரு முறை கேட்குறாங்க, இன்னைக்கு நிறைய பக்தி இருக்கே மக்கள்கிட்ட, அவர் வாழ்ந்த காலத்தில்னு வச்சுக்கோங்க, பக்தி இருக்குதே இல்லையா, பக்தி நல்லா வளர்ந்துருக்குதே, என்ன நினைக்கிறீங்க. ஒரு வினாடு எப்படியே யோசிச்சு சொன்னார், பக்தி நிறைய வளர்ந்துருச்சு ஆனால் ஒழுக்கம் கெட்டு போச்சுன்னார். பக்தராக இருக்கிற எல்லா இடத்துலையும் ஒழுக்கம் இல்லையே. எதற்கு சொல்லுகிறேன், பெரியவர்கள் மேடையிலே ஏறி பேசக்கூடிய பேச்சுக்கள் ஆண்டுகள் பல கடந்தாலும் அந்த சொற்கள் நம் மனத்தை விட்டு நீங்குவதில்லை, அவை நமக்கு வழிகாட்டுகின்றன. திருக்குறளார் வந்திருக்கார், திருக்குறளார் பேச்சு ரொம்ப நகைச்சுவையாக பேசுவார். நகைச்சுவையாக பேசினாலும் கருத்துக்களோடு பேச முடியும்னு காட்டின ஒரு பேச்சாளர் அவர். நகைச்சுவை தான், கருத்துக்களோடு பேச முடியும்னு காமிச்சவர் அவர். அவர் சொல்லுவார், இந்த மேடைக்கு வந்து பேசி பெரியவங்க பேசுகிறத கேட்கணும்னு அவர் சொல்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார். ஒருத்தர் ரொம்ப நேரமாக அங்கே நின்று இப்படி பார்த்துட்டு இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம், ஏதோ யோசிச்சுட்டு இருக்கார் போல இருக்குன்னு சொல்லுவோம். இதே ஒரு எருமாடு
ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல நிற்கிதுன்னா எதுக்கு அந்த எருமாடு அப்படியே நிற்கிதுன்னு கேட்டால் அந்த எருமாடு ஏதோ யோசிச்சிட்ருக்கு அப்படியா சொல்லுவீங்க? அது மாடு, அது யோசிக்காது. அதனால தான் எருமாடுகளெல்லாம் நம்ம கூட்டத்துக்கு கூப்பிடுறதில்ல. வரவேண்டிய எருமாடுங்களையே வரமாட்டுது, இதுக்கு அந்த எருமாடை ஏன் குறை சொல்கிறதுங்க? நகைச்சுவையோட அந்த கொண்டு வந்து சேர்க்குற பாணி இருக்கு பாருங்க பெரியவங்க. நம்மளோட வாழ்ந்தவர் சொல் வேறு செயல் வேறு இல்லாமல் வாழ்ந்தால் மறைவுக்கு பின்னாலும் அந்த சொற்கள் மந்திரமாகும்னு நிரூபிச்சுட்டு போனவர் அப்துல் கலாம். நம்ம யாராவது நினச்சோமா அப்துல் கலாம் மேலே நம்ம மக்கள் இவ்வளோ அன்பு மரியாதையும் வச்சுருக்காங்கன்னு? மாணவர்களுக்காக வாழ்வேன், எனக்கு வந்து டீச்சர் வேலை தான் முக்கியம், பிரசிடென்ட் வேலையை விட ஜனாதிபதியாக விட்டால் அடுத்து மாணவர்கள்கிட்ட தான் போவேன்னார். மாணவர்கள்கிட்ட தான் போனார், மாணவர்கிட்ட பேசும்போது தான் செத்து போனார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நான் ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். ஷில்லாங்க்கு போகிறப்ப 2-2.5 மணி நேரம் கார் பயணத்தில் முன்னால் ஒரு செக்யூரிட்டி கார்டு பையன், 25 வயசு பையன் நின்றுக்கிட்டே போகிறான். இவர் கூட இருக்கிறவரை கூப்பிட்டு அவனுக்கு கால் வலிக்க போது உட்கார சொல்லு, அவனுக்கு கால் வலிக்க போது உட்கார சொல்லு. எத்தனை சின்ன சில்ற பதவியில் இருக்கிறவன் எத்தனை பேர் போலீஸ்காரன் எம்னால் நிற்கக்கூடாது, உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறேன். சொல்கிறாங்களா இல்லையா? ஆளுங்க உட்காரக்கூடாதுன்னு அவனை உட்கார சொல், உட்கார சொல். நின்றுட்டே வந்தவொடனே கூப்பிட்டு அவனை கூப்பிடு, அவனை நான் பாராட்டணும் அப்படின்னா வந்தவுடனே எனக்காக இவ்வளோ நேரம் நின்றுட்டு வந்துட்டியேன்னு கை. அந்த ஃபோட்டோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன பையன் நம்பவே முடியல, இந்த கையை இப்படி பிடிச்சிக்கிட்டு கை கொடுக்குறான். அவன் அடுத்த 5 நிமிஷத்தில் செத்து போயிட்டாருங்க. ஸ்டூடெண்ட்டை பேசிகிட்டே இருக்கும்போது சொல் இறந்ததற்கு பின்னால் கூட சொற்கள் வாழும் என்பதற்கு நம் வாழும் காலத்திலே அப்துல் கலாம் உதாரணமாக திகழ்ந்தார். நம்முடைய 25வது ஆண்டு விழாக்கு அவரை பேச கூப்பிடுறதுக்காக சென்னையில் அவர் டெல்லியிலேருந்து வராருன்ட்டு நம்ம ராஜ்பவன், கிண்டி ராஜ்பவனில் போய் காத்துட்ருக்கிறார் ஐயா நண்பர்களோடு. அன்றைக்கி 1 மணி நேரம் விமான தாமதம். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த 12 மணி கிராஸ் ஆச்சுன்னா அன்றைக்கி அப்துல் கலாம் ஐயாவுக்கு பிறந்த நாள். அது தெரிய வந்தது இன்னும் 1 மணி நேரம் தாமதமாக போகுதுன்னு சொன்ன உடனே செக்யூரிட்டிகிட்ட அனுமதி வாங்கிட்டு ஒரு கேக் வாங்கிட்டு வந்து வெட்டுவோமே முன்னாள் ஜனாதிபதிக்குன்னு அங்கே அந்த நேரத்துக்கு நண்பர்களோட ஒரு அடையார் பேக்கரியை அந்த மாதிரி ஏதோ ஒரு கடைக்கு போனாங்க. யாருக்குன்னு சொன்ன உடனே அவன் என்ன செய்தானா, இருக்கிற கேக்கெல்லாம் வேண்டாம் நான் புதுசாக செய்து தரேன் அப்படின்னு புதுசாக ரொம்ப அருமையாக இவருடைய பேரெல்லாம் போட்டு அப்துல் கலாம் பிறந்த நாள்னு ஒரு கேக்கு செய்து, பெரிய கேக்கு. இவர் எவ்வளோன்னு விலை கேட்ட உடனே அவரோட பிறந்த நாளுக்கு என் கடையிலேருந்து கேக்கு போகிறது பெருமைங்க, பைசா வேணான்னு சொல்லிட்டாங்க. அவர் ஒரு தாமதமாக வந்த உடனே இப்போ கேக் இருக்குது பிறந்த நாள் வெட்டுங்கன்னு, அதுக்கு அவர் சொன்ன சொல் பாருங்க. குழந்தை பருவத்தில் வெட்டியிருக்கலாம், குழந்தைங்களுக்காக வெட்டுறது. இந்த வயசான காலத்தில் எதுக்குங்க? ஒன்று. ரெண்டாவது, இந்த நேரத்தில் நாட்டில் எத்தனை பேர் ராத்திரி சாப்பாடு இல்லாமல் படுத்துக்கிட்டு இருப்பான்? இவ்வளோ பெரிய கேக்கு வேணுமா? அந்த நேரத்தில் அந்த சிந்தனை எப்படி போகுது பாருங்கள். இப்போ இவங்க முகம் வாடுது. இப்போ இதை கவனிச்சுட்டு சொன்னாராம், சரி நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க இப்போ உங்கள் முகம் வாடுது, அதனால் வெட்டிடுவோம் கேக்கை அப்படின்னு அந்த கேக்கை அங்கே வெட்டி, வெவ்வேறு ஆட்கள் வந்திருக்காங்க அப்பாயின்மெண்ட்டுக்கு எல்லாம் காத்திருக்காங்க, எல்லாருக்கும் அங்கே சாப்பிட சொல்லி, இரவு 12 மணிக்கு மேலே 12:30 சாப்பிட சொல்லி, அதில் அந்த நேரத்தில் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க தனியாக போங்கன்னு சொல்லி அப்போ எடுத்த புகைப்படம் அது. அது இன்றைக்கி இந்த வருஷம் மார்கழி பெருவிழாவில் அலங்கரிக்கிறது நமக்கு பெருமை தானே. எதுக்கு சொல்ல வரேன், சொற்கள் தூயவர்கள் வாயிலே இருந்து வருகிற போது அவர்கள் மறைந்த பின்னாலும் அந்த சொற்கள் மறைவதில்லை, அவை மந்திரமாக உலவி வருகின்றன. அப்போ இந்த மேடைகளில் சொல்லப்பட்ட எந்த சொற்களும் வீணாவதில்லை. ஒன்றும் இல்லைங்க, புரியணுன்றது இல்லை. ஒரு ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஒருத்தர் வந்து ஒரு 10 நாள் ராமாயணம் சொல்கிறார் அப்படின்னா வெறும் ராமாயண கதையை மட்டும் சொல்லிட்டு போகிறல, இடையில நமக்கு தேவையான கருத்து எவ்வளவோ வந்துக்கிட்டே இருக்குது. ஒருத்தன் அப்படி வந்து கேட்குறான், தினமும் வந்து உட்காந்து கேட்குறான் அந்த பேச்சை. வீட்டுக்கு போனவுடனே மனைவி கேட்டான், இன்றைக்கி பேச்சாளர் என்ன பேசினார்? சூப்பராக பேசினார்.
என்ன பேசினார் அப்படி என்ன பேசினார்னு தெரியல நல்லா பேசினார் அந்தம்மா அடுத்த நாளும் கேக்குது என்ன பேசினார் நல்லா பேசினார்மா ஆனா என்ன பேசினார்னு தெரியல 10 நாளும் இப்படி சொன்னா அந்தம்மாக்கு எவ்வளவு எரிச்சல் வரும் பேச்சு முடிஞ்ச அன்னைக்கு இன்னைக்கும் நல்லா இருந்தது கூட்டம் இருந்து என்னன்னு தான் தெரியல ரொம்ப நல்லா இருந்தது அந்தம்மா என்ன பண்ணுச்சு வீட்ல இந்த சாணி அள்ளற கூட இருக்கும் பாத்திருக்கீங்களா அது வந்து அந்த ஓட்ட ஓட்டெல்லாம் மறைஞ்சி சாணியே அடைச்சிருக்கும் தலமுறை தலைமுறையா சாணி அள்ளன கூடாது இதுல தண்ணி எடுத்துட்டு வான்னு அவன் அனுப்புது அதுல நிக்குமா தண்ணி இவன் சரின்னு தண்ணி எடுக்க போனான் முக்கி குளத்துல முக்கி எடுத்துட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள தண்ணியை காணும் 10 தடவை அனுப்புது இவன் 10 தடவையும் முக்கி முக்கி வரான் ஒரு சொட்டு தண்ணி நிக்கல இப்ப இந்த அம்மா சொல்லிச்சு நீயும் இந்த சாணி கூடையும் ஒண்ணு 10 தடவை முக்கி எடுத்தோம் ஒரு சொட்டு தண்ணி நிக்கல நீ 10 நாள் பேச்ச கேட்டோம் ஒரு கருத்து சொல்ல முடியல அப்ப நீயே சாணி கூடையும் ஒண்ணு இவன் அச்சாம் பாருங்க உண்மை நானும் சாணி கூடையும் ஒண்ணு நீ அந்த சாணி கூடைய பாரு சொட்டு தண்ணி நிக்கலன்றது உண்மைதான் ஆனா 10 தடவை முக்கி எடுத்ததுல சாணி கூட சுத்தமா இருக்குது பார் என் மனசு அப்படி சுத்தமாயிருச்சு 10 நாள் கேட்டதில்ல நானும் மேடையில் பெருமக்களுடைய பேச்சை கேட்கிற போது அந்த சொற்கள் தரக்கூடிய இன்பத்துக்கும் மனசுக்குள்ள போய் அது உட்கார்றதுக்கும் அது செய்கிற உள்ள செய்யக்கூடிய அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கும் அளவு கிடையாது வள்ளுவன் சும்மா சொல்லிங்க படிக்க முடியலனா கூட பரவாயில்ல கேள்டான்றான் கேள் கேள்வி அப்படின்னு அதிகாரம் எழுதுறான் கேள்வி ஞானம் அவன் என்ன சொல்றான் இந்த காது கேட்குதா இல்லையான்னு எதை வச்சு முடிவு பண்ணுவேன் எனக்கு காது நல்லா கேட்குதுங்கன்னா பெரியவங்க பேச்சை கேட்டாதான் அது காது அது இல்லாத காது கேட்காது கேட்பினும் கேளா தகவையவே கேள்வியால் தோற்கப்படாத செவின்றாவள் நீ காது நல்லா கேட்குதுன்னு எப்ப பெருமடிச்சுக்கலாம்னா பெரியவங்களோட பேச்சை நீ கேள் ஏன் தெரியுமா கேட்க சொல்றேன் இந்த வழுக்கு பாறைகளில் நடக்கிறப்ப பாறைன்றதை விட வழுக்கிற மாதிரி இருக்கிறப்ப எதையாவது பிடிச்சிக்கணும்னு தோணுமா இல்லையா எதையா பிடிச்சா அப்படி வழுக்காமல் இருக்கும் ஒரு கையில் கோல் மாதிரி பெரியவங்க எல்லாம் வந்து வயசானவங்க ஒரு சின்ன கோல் வச்சுக்குவாங்க அப்படி தள்ளாடிடக்கூடாது வள்ளுவன் சொல்கிறான் அதான்டா பெரியவங்க சொல்னு சொல்கிறான் இடுக்கன் உடையுழி ஊற்றுக்கோலற்றே ஒழுக்கமுடையார் வாய் சொல் சொல்றவன் நல்ல ஆளாவும் இருக்கணும் இல்லை நீங்க வள்ளுவன் மனைவி வாசகி கதை ஒன்று சொல்லுவாங்க சாப்பிட்டுட்டு இருந்தார் வள்ளுவர் இந்தம்மா கிணத்தடியில் தண்ணி இறைச்சிக்கிட்டே இருந்தாங்க மனைவியை பேர் சொல்லி கூப்பிட்டார் அப்படியே விட்டுட்டு வந்தாங்க கிணத்துல தொங்கிக்கிட்டே இருந்தது அந்த அளவுக்கு கருப்பு கரசு இப்படி ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா விரிவாக சொல்லவா இதை அப்படி ஒரு கதை உண்டு கூப்பிட்ட உடனே ஓடியாந்துட்ட உடனே அப்படியே விட்டு அப்படியே நிற்குது இதை ஒருத்த சோதிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன் என் மனைவி வாசுகி அளவுக்கு கற்புக்கரசியா வள்ளுவர் மனைவியான்னு பார்க்கணும் கிணத்துல தண்ணி மூணு அந்தம்மா தண்ணி இறக்குது பேரை சொல்லி கூப்பிடுறான் தோ வந்தான்னு வச்சு கிணத்துக்குள்ள தொபுகடின்னு உழுந்துது அது உன்னை கற்புக்கரசின்னு நினைச்சேன் இப்படி இருக்கே நீ அந்தம்மா சும்மா இருந்தது சும்மா இல்லாமல் 2-3 தடவை சொன்ன உடனே இந்தம்மா சொல்லிச்சு அந்த கதையில் சொன்னீங்களே அது நின்னதுக்கு காரணம் கூப்பிட்டவர் வள்ளுவருன்றதுனால தாங்க அது நின்றுது இப்போ இவருக்கு என்ன பதில் சொல்லுவான் அப்போ ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல்ன்றாள் எந்த சொல்லு மந்திரமாவும் எது வேணா பேசுகிறவன் சொல்ல இல்லை இந்த மேடையில் நீங்கள் பாருங்கள் 3000 வருஷத்துக்கு முன்னாலே எழுதின புறநானூறு தொடங்கி நம்மோடு வாழ்ந்த கண்ணதாசன் வரையில் சொன்ன சொற்கள் சிலதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மேடையில் சாதாரணமாக அந்த சொல் என்னும் மந்திரம்னு சொன்னது தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னுட்டு போனான் யார் கணியன் பூங்குன்றன் அவன் கணியன்னாக்கா ஜோசியக்காரன் ஒரு கதை அதை விடுங்க அது யாருன்றது இருக்கட்டும் யாதும் ஊரே யாவரும் கேள்வி தீதும் நன்றும் பிறர் தர வாரான் தீதும் நன்றும் பிறர் தர வாரா நீங்கள் நம்ம அந்த ஒரு வரியை எடுத்துக்கிட்டால் அது அப்படியே உங்களை சுழட்டி அடிக்கும்
தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படின்னா, டே உனக்கு என்ன விதியோ அதான்டா நடக்கும், உன்னுடைய ஊழ் என்னவோ அதான் நடக்கும். நீங்க இப்படியும் வச்சுக்கலாம், தீதும் நன்றும் பிறர் தரவாரான்னா உன் வெற்றி உன் கையில இருக்குதே தவிர அடுத்தவன் கையில கிடையாது. நீ உழைத்தால் ஜெயிக்கலாம் அப்படின்ற தன்னம்பிக்கை கருத்தும் அதில் இருக்கு ஒரே வரியில. அப்ப எத்தனை வருஷத்துக்கு முன்னால் அவன் சொன்னது அந்த பாட்டை எப்படிங்க முடிக்கிறான், பெரியோரை வியத்தலும் இளமே, அப்புறம் சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. பெரிய ரொம்ப பெரிய ஆளுன்றதுக்காக இந்த கூழ கும்பிடு போடுற வேலை என்கிட்ட கிடையாது. ஒண்ணுமே இல்லாத இலக்காரன்றதுனால அவனை கேவலமா பார்க்கிற பேச்சும் என்கிட்ட கிடையாது. எப்படி நமக்கு வழி சொல்லிட்டு போயிருக்கிறான். நீங்க இன்னைக்கு வாழ்ந்த கண்ணதாசன் சொன்னே, இப்போ சென்னை பட்ட கஷ்டத்தை டிவியில் பார்த்துருப்பீங்களே, பார்த்துருப்பீங்கல்ல, கொஞ்சம் கஷ்டம் இல்லை. நாங்கள்லாம் ஒரு பகுதியிலேருந்து தப்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்குள்ளே வெள்ளம் வரல, மற்ற எல்லா சிரமமும் இருந்தது. வீட்டுக்குள்ளே தண்ணி வந்த மக்கள் பட்ட பாடு சாதாரணம் இல்லை. நான் ஐயா கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன், எங்கள் என்னோடய அட்வொகேட் இருக்கார் கூட, பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருந்தவர் ஐ சுப்பிரமணியம்னு, இப்போ வயதானவர், கோட்டூர்புரத்தில் வீடு ஒன்றுமே இல்லாமல் போச்சியா, ஒரு கேஸ் பண்டில் கிடையாது, புக்கு கிடையாது, சிஸ்டம்ஸ் கிடையாது, எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுச்சு, ஒன்றுமே இல்லை. குடிசையில் இருந்த மக்களும் எல்லாத்தையும் அழந்துட்டாங்க. யார் 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 யாருக்கு உதவுறானே தெரியாமல் உதவுனாங்க. என்கிட்ட ஒருத்தர் சொன்னாருங்க, அப்போ எங்க கண்ணதாசன் சொன்னது சாதாரணம் இல்லைங்க, ஆறுதலுக்கு அதை விட வேறு வரி இல்லை. எப்படி, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு சினிமா பாட்டில் எழுதிட்டு போனா எவ்வளோ ஆறுதல் தருதுங்க, எவ்வளோ ஆறுதலுங்க அது. ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னால் பெரிய ஆளாக இருந்தவன் இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் யாராவது போடுவாங்களான்னு ஹெலிகாப்டர் வருதான்னு பார்த்துட்டு இருக்க நிலைக்கு காலம் தள்ளி விடுறப்ப பெரியவர்கள் சொன்ன சொற்கள் நம்மை காக்கின்றன. சரி, இப்போ இன்னொன்று இருக்குது இதில். இப்போ சொல்லி என்னும் மந்திரம்னா மேடையில் பேசுறது போல இருக்குது, நமக்கெல்லாம் அப்படி இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன் தெரியுமா, பேசுவது சரியாக பேசணுன்றது மேடைக்காக மட்டும் அல்ல, நம்ம சாதாரணமாக கீழே பேசுகிறோமே அதில் சரியாக பேசணும், அந்த சொல்லே மந்திரம் தான். ஏன் தெரியுமா, சில சொற்கள் ஒரு சொல் ரெண்டு சொல் உறவை முறிச்சு போட்டுருதுங்க. உண்மையா இல்லையா யோசிச்சு பாருங்க, எல்லார் வாழ்க்கையிலையும் அனுபவத்தை, ஒரு சொல் ரெண்டு சொல் உறவை முறிச்சு போட்டுருது, ஒரு சொல் ரெண்டு சொல் அவ்வளோ அந்யோன்யத்தை உண்டாக்கிது. என் கூட மேடையில் பேசுகிற ஒரு பேச்சாளர் ரொம்ப வருத்தம், அவருக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி ஆச்சு, ரொம்ப நல்லா பேசுவார் பேச்சாளர், பைபாஸ் சர்ஜரி ஆச்சு. அப்புறம் மீண்டும் மேடைக்கு வந்தப்போ என்கிட்ட சொன்னார், நம்ம மக்களுக்கு எது சரி எது தப்புன்னு தெரிய மாட்டுதுங்க, ஆறுதல் சொல்ல வந்துட்டு உயிரை வாங்குறாங்க என்ன. நடைப்பயிர் சர்ஜரி முடிஞ்சவுடனே மெதுவாக அப்படி நடந்து போகிறார் தெருவில். அப்போ அவருக்கு கொஞ்சம் பழக்கமானவன் வந்து, என்ன சார் சர்ஜரிலாம் முடிஞ்சு நடக்கிறீங்க, உங்களை பார்த்தா சந்தோஷமாக இருக்குது, ஆனால் இது இனிமேல் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், நிறைய ஆயில் சேர்த்துக்காதீங்க, கொழுப்பு உடம்பில் சேரக்கூடாது, சுகர் கூடிடாமல் பார்த்துக்கோங்க, தினமும் நல்ல வார்த்தைகளாக சொல்கிறார். இவருக்கு சந்தோஷம், நம்ம மேலே அக்கறையோடு நல்ல வார்த்தை சொல்கிறாரு. அதனால் கேட்டால், நீங்கள் சொன்னதை கேட்கவே ஆறுதலாக இருக்குங்க, கண்டிப்பாக அதை பின்பற்றுறேன். எப்படி அது இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்து சர்ஜரி எதனா பண்ணாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாராம், நான் எவன் குடியை கெடுத்தேன் எனக்கு அப்படி வர்றதுக்கு, நான் எவனையாவது ஏமாத்தினேன்னா எவன்கிட்ட எதை பணம் வாங்கி, எங்க இவர் சர்ஜரியாகி மனுஷன் நிற்கிறவர்கிட்ட வந்து நான் எவன் குடியை கெடுத்தேன் எனக்கு வர்றதுக்குன்னா, அப்போ இவர் எவன் குடியாவது கெடுத்தாரா வர்றதுக்கு, தெரியலையே பேசுறதுக்கு தெரியலையே.